என் மகளே, என் மகனே, எனக்கு யார் இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன்? நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, என் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார் என்று 27 சங்கீதம் 10 வசனத்துள்ள பக்தன் சொல்லுகிறான். ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனத்துல பாருங்க, ஒரு ஸ்திரியானவள், ஒரு தாய் பாலூட்டுகிற தன் குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான், ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை தேற்றுவேன் என்று ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். உங்களோடு அவர் பேசுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்கு யாரும் இல்லையே, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை கலங்குறியா? நான் இருக்கிறேன். உனக்கு உன்னுடைய தகப்பனாக, தாயாக, சிநேகிதனாய், மூத்த சகோதரனாய் நான் இருக்கிறேன். உனக்கு என்ன இயேசுவை நீங்கள் ருசித்து பாருங்க. அவர் ஏற்றுக்கொண்ட அவ்வளோ பெரிய சந்தோஷம்.